அத ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம். ததோ யுத்த பரிஷாந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் ஜாக்ரதோ த்ருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தைவதைஶ்ச சமாகம்ய த்ருஷ்டும் அப்யாகதோரணம் உபாகம்யாப்ரவீத் ராமம் அகஸ்த்யோ பகவான் ரிஷிஹ ராம ராம மஹாபாஹோ ஷ்ருணு குஹ்யம் சநாதனம் யேன சர்வான் அரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹ்ருதயம் புண்ணியம் சர்வ ஶத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபேநித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப ப்ரணாசனம் சிந்தா ஶோக ப்ரஷமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் ரஷ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்க்ருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வதேவாத்மகோ ஹ்யேஷ தேஜஸ்வி ரஷ்மி பாவனஹ ஏஷ தேவாசுரகணான் லோகான் பாதிகபஸ்திபிஹ ஏஷ ப்ரஹ்மா ச விஷ்ணுஶ்ச சிவஸ்கந்த ப்ரஜாபதிஹ மகேந்திரோ தனதஃ காலஹ யமஃ ஸோமோ ஹ்யபாம்பதிஃ பிதரோ வஸவஃ ஸாத்யாஃ ஹ்யஸ்வினௌ மருதோ மனுஃ வாயுர்வன்னி ப்ரஜா ப்ராணஃ ரித்துகர்த்தா ப்ரபாகரஃ ஆதித்யஸ் சவிதா சூர்யஃ கஃப் பூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோ பானுஃ ஹிரண்யரேதாதிவாகரஹ ஹரிதஶ்வஸஹஸ்ராட்சிஹ சப்தசப்திர்மரீசிமான் திமிரோன்மதனஶம்புஹ த்வஷ்டா மார்த்தாண்டம்சுமான் ஹிரண்யக
யஜ்ஞகர்ப்பஶிஷிரஃ தபனோ பாஸ்கரோ ரவிஃ அக்னிகர்ப்போ திதே புத்ரஃ சங்கஶிஷிரநாசனஃ வ்யோமநாதஸ்தமோபேதி ரிக்யஜுஸ்ஸாமபாரகஃ கனவ்ருஷ்டிரபாம் மித்ரஃ விந்த்யவீதீ ப்லவங்கமஃ ஆதபீ மண்டலீ மிருத்யுஃ பிங்கலஃ ஸர்வதாபனஃ கவிர்விஶ்வோ மஹாதேஜாஃ ரக்தஃ ஸர்வபவோத்பவஃ நக்ஷத்ரக்ரஹதாராணாம் அதிபோ விஶ்வபாவனஃ தேஜஸாமபி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்துதே நம பூர்வாய கிரயே பச்சிமாயாத்ரயே நம ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமஃ ஜயாய ஜய பத்ராய ஹரியஶ்வாய நமோ நமஃ நமோ நம சஹஸ்ராம்ஶஃ ஆதித்யாய நமோ நமஃ உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஃ நம பத்ம ப்ரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஃ ப்ரஹ்மேஷானாச்சுதேஷாய பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஃ தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஃ தப்தசாமீகராபாய வன்னயே விஶ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருசயே லோகசாக்ஷிணே நாஶயத்யேஷ வைபூதம் ததேவ ஸுஜதி ப்ரபுஃ பாயத்யேஷ தபத்யேஷஃ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஃ யேஷ சுப்தேஷு ஜாகர்த்தி
वैतिष्ठितः येष एवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणां वेदाश्चर्तवश्चैव ऋतूनां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्वयेशरविप्रभु येन मापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चित् नावसीदति राघव पूजयस्वेनमेकाग्रह देवदेवं जगत्पतिम् एतत्त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वधिष्यसि एवमुक्त्वा तदागस्त्यः जगाम च यथागतम् श्रुत्वा महातेजाः नष्टशोको भवत्तदा धारयामास सुप्रीतः राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महता वधे तस्य धृतोऽभवत् अथर्वीरवदन् निरीक्ष्य रामम् मुदितमना परमं प्रकृष्यमाणः निशिचरपतिक्षं क्षयं विदित्वा सुरगणामध्यगतो वचस्त्वरेति இதுல என் காதுக்கு வரக்கூடிய சத்தத்திலிருந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள். 14 ஆதபி மண்டலி எல்லாம் நெடில் ஆதபி மண்டலியில் ஆதபி மண்டலி நெடில சொல்லணும். அப்புறம் ஆஹா விசர்க்கம் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு அதே இல்லை ரெண்டாவது வரியில் மகா தேஜாகா அது வந்து மகா தேஜாகா மகா தேஜாஹ அப்படி சொல்லக்கூடாது மகா தேஜாஹா அப்படி சொல்லணும்.
16. அதில் உங்களுக்கு எப்படி பிரித்து சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம பூர்வாய இரையே பஷ்சிமாயா அத்ரையே நம. அது பிரிக்க வேண்டிய சரியான முறை பஷ்சிமாயா அத்ரையே நமக. சேரும்போது பஷ்சிமாயாத்ரையே நமகன்னு வரும். நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை வேற மாதிரி சொல்லி தந்திருந்தா பஷ்சிமா யாத்ரையே அப்படின்னு சொல்லி தந்திருந்தா அதில் திருத்தம் பஷ்சிமாயா அத்ரையே நமக. அப்புறம் 23 ரெண்டாவது வரியில் ஏஷ ஏவ அக்னிஹோத்திரம் ச பலஞ்சைவா அக்னிஹோத்திரினாம் அப்படின்ட்டு வருது. அந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை, வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சாதன பஞ்சகம் அதில் முதல் வரி, முதல் வரியில் நாலில் ஒரு பங்கு. முதல் வரிங்கிறது வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபச்சிதி காமியே மதிஸ்தெத்யதாம். அங்கதான் ஒரு வரி முடியுது. அந்த ஒரு வரியில் நாலில் ஒரு பங்கு. ஒரு வரிக்கு நாலு விஷயம் சொல்லியிருக்கோம், நம்ம அதில் ஒரு விஷயம் மட்டும் எடுத்திருக்கோம். வேதக நித்யம் அதீயதாம். போன வகுப்பில் தொடங்கணும். உங்கள் நான் வந்து போன வகுப்பில் என்ன சொன்னேன்னு திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு பதிலாக உங்களில் யாராவது நோட்டு வச்சுருந்தீங்கன்னா, குறித்து வச்சுருந்தீங்கன்னா என்ன போன வகுப்பில் படித்தோன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த வகுப்பில் பார்ப்போம். யாராவது நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா ஆ நம்ம படிக்கிறதுனால கால் பங்கு குரு கிட்ட இருந்து மாணவர்கிட்ட இருந்து காலப்போக்கில் கால் பங்கு. வேற யாராவது போன வகுப்பில் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு? இந்து சமயத்துக்கு இந்து சமயம் அப்படிங்கிற பேரு பொதுவாக இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு எந்த பேரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது விவேகானந்த சாமி சொன்னார். அது வந்து வைதிக சமயம்ங்கிற பேரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வேதத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையை வச்சிருக்கிறதுனால. அதுலேயும் வேதாந்திகள்ங்கிற பேர் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தோம்.
வேதம் அப்படிங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாததாக இருக்குது. அதில் ஒரு உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம் அப்படிங்கிறத லேசா சொன்னேன். அதுக்கு சில வேறையும் சில உதாரணங்கள் சொன்னேன். எதனால் வேத மதம் அப்படிங்கிறத சம்ஸ்கிருதத்தில் தத்தீதத்தில் வைதிக மதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், மண்டைக்காட்டில் ஹிந்து சேவா சங்கம் சொல்ல வேண்டிய இடத்துல ஹைந்தவ சேவா சங்கம் சொல்லுவாங்க. தத்தீதம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத முறை, ஜனகனுடைய மகள் ஜானகி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன், திருதராஷ்டனுடைய பிள்ளைகள் தார்த்தராஷ்டிரர்கள், இப்படி சொல்லுகிற ஒரு பழக்கம், இதை தத்தீதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இருந்து தான் வைதிக சமயம் அப்படிங்கிறது வந்தது. இந்து சமயத்தினுடைய அடிப்படை நூல் இந்த விஷயம் நம்ம இந்த வகுப்பில் சொல்கிறோம். ஒருவேளை இன்ட்ரொடக்ஷன் வகுப்பில் சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த வகுப்புக்கு இதை முதல்ல சொல்கிறோம். உலகத்தில் பல சமயங்கள் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் புனித நூல் இருக்கு. இந்து சமயத்துக்கு புனித நூல் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு புக் வச்சுருப்பீங்க, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இன்னும் சில பேர் சமயப்பெல்லாம் போய் வந்திருந்தா பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்குறவங்களுக்கு, அப்போ இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லையா, தெளிவு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு காரணம், அவங்களுக்கு இந்து மதம் பற்றி எதுவும் தெரியாது. இந்து மதத்தில் புனித நூல்கள் நிறைய இருக்கு, நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு, நிறைய நூல்கள் இருக்கு, நிறைய புனித நூல்களும் இருக்கு. விவேகானந்த சாமி சொல்வார், ஜானுக்கும் ஜேக்கப்புக்கும் ஒரே சட்டை போடணும்னா எப்படி நடக்கும், உங்களில் ஒரு ஆளுக்கு சட்டையை கழட்டி அதே அளவில் தச்சு எல்லாரும் அந்த சட்டையை தான் போடணும் அப்படின்னு நான் சொன்னால் அது எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனமாக இருக்கும். அஞ்சு விரலுமே ஒன்று போல இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று போல் இருக்க முடியுமா? முடியாது. ஒருத்தருடைய பெருவிரல் ரேகை இன்னொருத்தருடைய பெருவிரல் ரேகை மாதிரி கிடையாது அப்படிங்கிற அடிப்படை சித்தாந்தத்தில் தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டே செயல்படுது, திருடனை கண்டுபிடிக்கிற துறையே செயல்படுது. ஒருத்தரை மாற்றி ஒரு இன்னொருத்தருக்கு விரல் ரேகை இல்லை. அமெரிக்காக்காரங்க இன்னும் அட்வான்ஸாக போயிட்டாங்க, பாஸ்போர்ட்டெல்லாம் எடுக்கணும்னா உங்கள் காதை உருட்டி உருட்டி எடுப்பாங்களாம். ஏன்னா ஒருத்தருடைய காது மாதிரி இன்னொருத்தருக்கு காது கூட கிடையாது அப்படின்னு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி அதுவும் ஒரு எவிடன்ஸாக வச்சுருக்காங்க விரல் ரேகை மாதிரி. அப்படி நம்ம உடம்புல ஒவ்வொரு அங்கமுமே நமக்கு யூனிக், வெளியே பார்க்கறதுக்கு ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு காது இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒற்று ஒன்று மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்று மாதிரி எல்லாம் ஒன்று மாதிரி இருந்தாலும் ஒன்று மாதிரி எல்லாம் ஒன்று மாதிரி கிடையாது. இது ஒரு அடிப்படை சிந்தாந்தம். கடவுள் ஒவ்வொருத்தரையும் தனி இதில் படைச்சிருக்காரு. அதனால தான் பொதுவாக நாம் என்ன சொல்றது, நம்ம குழந்தைகளை நாம் எப்பவுமே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த வீட்டு பிள்ளைவர் அவன் எப்படி படிக்கா, நீ இருக்கிய அப்படின்னு நம்ம அடுத்தவங்களோட நம்ம பிள்ளைகளை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம குழந்தையினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த தனித்தன்மையை நாம் மேம்படுத்துறதுக்கு, மெருகூட்டுறதுக்கு, வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு வந்து படம் வரைகிற திறமை இருக்கலாம், இன்னொரு குழந்தைக்கு பாடுகிற திறமை இருக்கலாம், இன்னொரு குழந்தைக்கு மெக்கானிசம் சம்பந்தமான புத்தி இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கலாம். அது மாதிரி சில குழந்தைகளுக்கு சமையல் நல்லா வரலாம். இப்போ அதெல்லாம் நம்ம அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு சரியான ஆட்கிட்ட கொடுத்து கேட்டால் ஒருவேளை நமக்கு ஒரு ஐடியா முன்கூட்டி கிடைக்கும். பழைய காலத்தில் சின்ன பிள்ளையில குழந்தைக்கு முன்னாடி நிறைய பொருட்களை வச்சு தவள விடுவாங்களாம், அந்த பிள்ளை போய் எந்த பொருளை எடுக்குதோ அதுதான் அந்த பிள்ளைகளுடைய இஷ்டம் இது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா குழந்தையையும் இந்த ஃபோர்டு அப்படின்னு ஒரு கம்பெனி, கார் கம்பெனி, அந்த ஆள் தான் முதல் முதலாக மாஸ் ப்ரொடக்ஷனை கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வண்டிகள் செய்யும்போது ஒரே ஆளே கார் செய்யும்போது டயர் செய்வார், டோர் செய்வார், இப்படி தனித்தனியாக செய்வார், அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றிச்சு கார் வெளியே வரும். அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாஸ் ப்ரொடக்ஷன், வேற வேற அசம்பிளி லைனில் ஒரு லைனில் கார் டோரு, ஒரு இதில் டயரு, இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகும், எல்லாம் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகும், ஒரு காராட்டு
வெளியே வந்தது. இந்த மாதிரி முறையை கண்டுபிடிச்சது அவருன்னு சொல்லுவாங்க. ஃபோர்டு காருங்கிறது இப்பவும் உயிரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு அசம்பிளி லைன் இல்லை, அதில் வந்து அந்த சேசிஸ் நம்பர் மட்டும்தான் வித்தியாசப்படும், மீதி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளை பகவான் படைக்கலை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்மங்கள் வேற வேற, அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் இருக்க வச்சிருக்கக்கூடிய புத்திசாலித்தனமோ கிரகிக்கிற தன்மையோ கிரகிக்கிற முறையோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். அதை ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறது நம்முடைய பெரியவங்க வச்சிருக்கிற ஒரு முறை தான் ஜாதகம் அப்படிங்கிறது. ஜோசியம் பார்க்கறது மூலமாக இன்னென்ன கிரக அமைப்பு இருக்குது, இந்த அளவுக்கு இன்னும் துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போது நாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யுனீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னாலே வீட்டில் நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். வேதாந்தம் அப்படிங்கிறது நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை சொல்கிறதா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேதாந்தம் கொடுக்கும். அதில் ஒன்று இது, நாம் ஒவ்வொருத்தரும் யுனீக், நாம் ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பேர் கொண்டாடிக்கு நல்லா வாங்கி கொடுக்காரு, நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் தான், நம்ம வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்காரர் தான். நம்ம வீட்டுக்காரர் தண்ணி அடிக்காமல் இருக்கலாம், தப்பான வழியில் பொருள் சம்பாதிக்காமல் இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியெல்லாம் பண்ணுவான், கடைசியில் முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிடுவான். நமக்கு எதுக்கு இந்த வம்பல்ல? அதனால் நம்ம வீட்டுக்காரரும் நம்ம வீட்டுக்காரமாக இருக்கட்டும், கரும்பு கரும்பாக இருக்கட்டும், அது கசக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேம்பு வேம்பாக இருக்கட்டும், அது இனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய சுபாவத்தோட இயற்கையோட நம்முடைய அட்வான்டேஜுக்கு நாம் எப்போ எப்படி பயன்படுத்திக்கிறது? காஃபி டீ வேணால் கரும்பை போட்டுக்கிடுவோம், ஏதாவது கரும்பு சர்க்கரையை போட்டுக்கிடுவோம். தீபாவளிக்கு பலகாரம் சாப்பிட்டவரை வயத்தை க்ளீன் பண்ணணுன்னா வேப்பம்பூ பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். எதை எங்கே உபயோகப்படுத்துறதுங்கிறதுலாம் நம்முடைய திறமை இருக்குது. ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு பொன்மொழி, அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி, மந்திரம் இல்லாத எழுத்தே இல்லை. நாஸ்தி மூலம் அனௌஷதம், ஔஷதம் இல்லாத தாவரமே இல்லை. அந்த இடத்துல வேறுனு சொல்லியிருக்கு, நம்ம தாவரம் எடுத்துக்கலாம். அயோக்கிய புருஷோ நாஸ்தி, தகுதி இல்லாத மனுஷங்கிறதும் கிடையாது. பிரயோஜகஸ்தத்ர துர்லபக, நம்ம பிள்ளையை எப்படி வேலை வாங்கணும், நம்ம பிள்ளையை எந்த துறையில் வேலை செய்ய அனு ஈடுபடுத்தணும், இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுல இதனுடைய சூக்ஷம் இருக்கே தவிர யாருமே தகுதி இல்லாதவங்க அல்லது திறமை இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க அந்த மாதிரி கிடையாது. அண்மையில் முகேஷ் அம்பானின்னு ஒருத்தர், அவருக்கு பையன் அனந்த் அம்பானின்னு பேர். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஸ்பெல்லிங்கிலிருந்து நாம் படிச்சுக்கிட்டது அவருக்கு பேர் அனந்த் அம்பானி. ஆனால் அந்த டம்ளர்கள் எழுதுகிறவங்க எல்லாம் ஆனந்த் அம்பானி ஆனந்த் அம்பானி எழுதுனாங்க. ஆனந்த் அம்பானியாக இருந்தால் ஸ்பெல்லிங் எப்படி எழுதணும்னா ANANDD அப்படின்னு போட்டால் ஆனந்த், ANANTD அப்படின்னு போட்டால் அனந்த். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதில் விஷயம். இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் அவர் அனந்த் அம்பானி. இந்த அனந்த அம்பானி தன்னுடைய கல்யாணத்துக்கு ஏற்புரை வழங்கினார். சின்ன வயசு பையன், கல்யாணம் ஆகுதுன்னா சின்ன வயசு இருக்கும், அவருக்கு பக்குவம் அறிவு எல்லாம் கம்மியாக தான் இருக்கணும். ஆனாலும் அவருடைய அந்த ஏற்புரை நான் கவனித்தேன், ரொம்ப அற்புதமானதாக இருந்தது. அவர் வந்து எனக்கு அவருடைய பேச்சு உருவத்தை பார்க்கும்போது அவர் உடல் ஆரோக்கியம் அவருக்கு கிடையாது, மன ஆரோக்கியம் அவருக்கு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, அவங்க அம்மாவுடைய ட்ரைனிங்கே என்னமோ அவ்வளவு அற்புதமாக அந்த ஸ்பீச் கொடுத்தது. என்ன என்னுடைய சின்ன குழந்தையிலேருந்து என்னுடைய அம்மா அப்பாலாம் எப்படி எனக்கு குறை இருக்கிறதே தெரியாமல் என்னை எப்படி வளர்த்தாங்க, என்னுடைய சகோதரி என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டா, சகோதரி மட்டும் இல்லை சகோதரி வீட்டுக்காரர் என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டாரு. எங்கள் அம்மாலாம் இந்த கல்யாணத்துக்கு 4 மாதமாக தூங்குறதே இல்லை, 1-2 மணிக்கு தான் ஒரு நாளைக்கு தூங்குறாங்க. எங்கள் அப்பா அப்படி, என்னுடைய சகோதரி அப்படி, மச்சான் அப்படி. அதுபோல் உங்களுடைய அழைப்பை எடுத்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அப்படின்னு அந்த பையன் பேசுகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பையனுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு உள்ளே இருந்ததை நம்ம அதில் பார்க்க முடிஞ்சது. அப்போது ஒருவேளை ஒருத்தருக்கு அழகு குறைவாக இருக்கலாம், அறிவு கூடுதலாக இருக்கும். இப்படி ஒரு வரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன், வரின்னா மாடர்ன் வரி.
அறிவா இருக்கிற எல்லாரும் அழகா இருக்க மாட்டாங்கன்னா, அழகா இருக்கிற எல்லாரும் அறிவா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்தும் சில பேருக்கு அவையலாம், அவங்க முன்ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாங்கிற பொறுத்து அழகு அறிவெல்லாம் சேர்ந்தே இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். விவேகானந்த சாமி நடந்ததா சொல்லுவாங்க, வாஜுபாய் நடந்ததா சொல்லுவாங்க, ஆப்ரஹாம் லிங்கன் அல்லது பெர்னாட் ஷாட்டா நடந்தா சொல்லுவாங்க, யார் வீட்டில் நடந்ததோ இல்லையோ. இப்படி ஒரு சம்பவம், அமெரிக்காவில் இருந்த ஒரு பெரிய நடிகை விவேகானந்த சாமிகிட்ட வந்து, இல்லை வேற வேற ஆட்கிட்ட வேற வேற பதில்கள், விவேகானந்த சாமிகிட்ட வந்து கேட்டாங்களாம், நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்குவோம், என்ன மாதிரி அழகாகவும் உங்களை மாதிரி அறிவாகவும் ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. விவேகானந்த சொன்னாரா, அதுக்கிட்ட அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நானே உங்கள் குழந்தை தான் எடுத்துக்கிடுங்க அப்படின்னாரா. இது விவேகானந்த சாமியுடைய பதில். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை, நமக்கு யாரு குழந்தையா வரணும்னு நம்ம முடிவு பண்ணல. என் குழந்தை இன்ன மாதிரி மூக்கும் முடியுமா, இன்ன நேரத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரு அம்மா முடிவு பண்ண முடிஞ்சா நல்லாதான் இருக்கும். சரி, நாம எனக்கு வரக்கூடிய அப்பா அம்மா இப்படி இருக்கணும், அம்பானி மாதிரி, அதானி மாதிரி, இல்ல ஸ்டாலின் மாதிரி இருக்கணும், கருணாநிதி மாதிரி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடிஞ்சா நல்லாதான் இருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம யாரு கையிலையும் அந்த முடிவு கொடுக்கப்படவில்லை. அதனால விவேகானந்த சாமி சொல்றார், இந்திய பெண்மணிகள்ல இந்தியாவில் எப்படி ஒருவன் தன்னுடைய தாயை தேர்ந்தெடுக்கிறது இல்லையோ, தந்தையை தேர்ந்தெடுக்கிறது இல்லையோ, சகோதரர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையோ, சகோதரிகளை தேர்ந்தெடுக்கிறது இல்லையோ, அதே மாதிரி தன்னுடைய கணவனையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இதுதான் இந்திய கலாச்சாரம். நாம யாருமே நம்முடைய வாழ்க்கை துணையை 90% தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நம்முடைய அப்பா அம்மா நீ இன்னாத கெட்டுன்னு சொன்னா நாம கெட்டணும். இப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை இருந்தது. அவங்க எல்லாம் ஏதோ பைத்தியக்காரங்க மாதிரியும், நாங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள் மாதிரியும் இன்னைக்கு கொஞ்சம் கிளம்பிருக்கு. இந்த கிளம்புறதெல்லாம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு பிறகு எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தா, இந்த கோர்ட்டுக்கு போய் வர்றவங்க என்கிட்ட சொல்றாங்க, நல்ல ஜெஜேர் கூட்டமா இருக்கு சாமி, எங்க டைவர்ஸ் கோர்ட்ல. அப்போ இந்த இடத்துல நாம வந்து நம்மளை முழுமையா கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்றோம், சரண்டர் பண்றோம். எனக்கு யாரு வந்து அமைஞ்சாலும் சரி, ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ யாரு வந்து அமைஞ்சாலும் சரி, அது என்னுடைய தலையெழுத்து. எனக்கு யாரு அம்மா அப்பாங்கிறது என்னுடைய தலையெழுத்து, யாரு சகோதர சகோதரிங்கிறது என்னுடைய தலையெழுத்து, அது மாதிரி என்னுடைய கணவன் யாரு மனைவி யாருங்கிறது வாழ்க்கை துணையும் என்னுடைய தலையெழுத்து. அதை ஒரு ஹிந்து சந்தோஷமா ஏத்துக்கிறான், அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முயற்சி பண்றான் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்ற. அப்போ நாம ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் சிறந்தவங்க, இதை நாம் உணர்ந்துக்கிடணும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சரி, இதெல்லாம் சொன்னதுனால ஏன் பிள்ளை புக்கே எடுக்க மாட்டான், படிக்கவே மாட்டேங்கா, அப்படியே விட்டுருவோமா தனி தெளிச்சு அப்படின்னு. பிள்ளையாவும் படிக்கவும் வேண்டாம், பிறம்படி படவும் வேண்டாம், சல்லையாவும் சூடி தூக்கி சங்கட படவும் வேண்டாம், பிள்ளை எப்படி இருந்தாலும் போதும். இன்னொன்று அவர் அதனால் வீட்டில் இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இப்படி ஒரு அம்மா, இப்படி அம்மா இருந்தால் நல்லா இருக்குன்னு பிள்ளைகளாம் நினைக்காங்க. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, துள்ளி திரியும் பருவத்திலே என் பாரதியாராக இருக்கலாம், துள்ளி திரியும் பருவத்திலே என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பா பாவி. எனக்கு விளையாட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்க வேண்டாம் தான் நினைப்பேன், நீ அறிவாளி பூத்தாள் அனுபவம் உள்ள ஆளு, நீ இல்லை என்ன பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கணும், அடிக்க அடி தந்து சூடுக்கு சூடு கொடுத்து படிக்க வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றார். அப்போ இதுல சின்ன குழந்தைகளுக்கு பொதுவா அறிவு கம்மியா இருக்கும், சின்ன குழந்தைய ஒத்துக்கிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 12-13 வயசு ஆயிடுனா என்ன மாதிரி அறிவாளி யாரு, எங்க அப்பா ஒண்ணுமே தெரியாது, அம்மா ஒண்ணுமே தெரியும், போன்ல ஒரு கால் வந்து அட்டன் பண்ண தெரியாது, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப தெரியாது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப தெரியாதுன்னா அம்மா அப்பா ஒண்ணுமே தெரியாது முடிவு பண்ணிடுறாங்க, ஒரு கால் அட்டன் பண்ண முடியலன்னு அம்மா அப்பா ஒண்ணுமே தெரியல முடிவு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 2.5 வயசாச்சு, 2.5 முழு கழுதுன்னு அர்த்தம், 2.5 வயசாச்சு, அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்களுக்கும் அறிவு இருக்கும், நான் நேத்துக்கு பெய்த மழையில முளைச்ச காலா எனக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் எண்ணம் இந்த ஆட்களுக்கு வராது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த டீனேஜ் தாண்டின ஒண்ணு வரும். என் சொந்த காலில் நான் நிக்கேன்,
நான் வந்து துள்ளி சாட முடியுது, சைக்கிள் ஓட்ட முடியுது, வண்டி ஓட்ட முடியுது, நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய திறமசாலி அப்படிங்கிற எண்ணம் இயல்பா டீனேஜில் வரும். இளரத்தம் அதனால கொஞ்சம் துடிக்க தான் செய்யும். அவன் அம்மா அப்பா அவங்கள சேனலைஸ் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நாம வந்து அவங்கள அவங்க போக்கிலையும் விடக்கூடாது, அதே சமயத்தில் நம்முடைய விஷயங்களையும் திணிக்கக்கூடாது. அவங்களுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சு அவங்க இயல்புல அவங்கள வளர விடணும். விவேகானந்த சாமி சொல்லுவார், ஒரு மாங்கொட்டை மாமரமாக தான் வளர முடியும், ஒரு புளியங்கொட்டை புளிய மரமாக தான் வளர முடியும், ஒரு சக்கொட்டை சக்க மரமாக தான் வளர முடியும். அந்தந்த வித்து அந்தந்த மரமாக தான் வளர முடியும். அது எந்த சூழ்நிலையில் எந்த மண்ணில் விழுந்தாலும் அது அதனுடைய இயல்பில் தான் வளர முடியும். அதே மாதிரி நம்முடைய குழந்தையுடைய இயல்பு என்னன்னு கண்டுபிடிச்சு, ஒரு ஒரு வேளை பள்ளிக்கூடமாக இருந்தால் ஒரு டீச்சர் 40 குழந்தைகள் இருக்காங்க, 40 குழந்தைகளும் 40 தினசாக தான் இருப்பாங்கன்னு வச்சு அவங்க அவங்க போக்கில் அவங்கள அவங்கவுங்கள வளர விட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு கேள்வி, ஆனைக்கட்டி ஆசிரமம் பக்கத்தில் பூஜ்ய சுவாமியுடைய ஒரு பக்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல் பேர் எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து சர்ச்சை புகழ் கர்நாடக சங்கீத குயிது ஓட்டி புதைக்க வந்த டிஎம் கிருஷ்ணாவுடைய அம்மா. அந்த அம்மா ஒரு நல்ல ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, குழந்தைகள் எல்லாம் நல்லா வளர்த்துறாங்கன்னு அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்தந்த குழந்தைகளை அவங்க அவங்க போக்கில் அவங்க நல்லா வளர விடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அதனால் யாருக்காவது எப்படி அப்படி வச்சு பண்ணுறதுன்னு தோணும் தெரியணும் அப்படின்னா அவங்ககிட்ட போய் பார்த்துக்கலாம். சரி, எப்படியானாலும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி இது யுனீக்கானவங்க தனியானவங்க அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம பலன் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்கள அவங்க போக்கில் வளர்றதுக்கு நாம் சில அடிப்படை ஏற்பாடுகளை பண்ணணும். ஒரு ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட்டுக்கு ஒரு லான்ச்சிங் பேடு வேணுமே, அப்போ தான் அந்த ராக்கெட் லான்ச் ஆகும். அதே மாதிரி நம்முடைய நமக்கும் ஒரு லான்ச்சிங் பேடு வேணும். அந்த லான்ச்சிங் பேடு தான் வேதம். வேதம் என்ன பண்ணுதுன்னா இன்னின்ன விஷயங்கள் இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா தரும். ராமகிருஷ்ண மடத்தில் சொல்லுவாங்க, அங்கே பூஜை இருக்கும், ஜப தியானத்துக்கான ஒரு நேரம் இருக்கும், கர்மயோகத்துக்கான நேரம் இருக்கும், அப்புறம் படிக்கிறதுக்கான நேரமும் இருக்கும். இப்படி விவேகானந்த சாமி பாணியில் சொல்கிறதா இருந்தால் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இந்த நாலுக்கும் ஆசிரமத்தில் வாய்ப்பு இருக்கு. இதில் யாருக்கு எதில் மனசு ஈடுபடுதோ அவங்க அதில் அதிக நேரத்தை செலவழிச்சுக்கலாம். இப்போ சில சுவாமிகள் வந்து படிக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க, கம்பீர் ஆனந்தா அப்படின்னு ஒரு சுவாமி, மாதவ ஆனந்தா அப்படின்னு ஒரு சுவாமி, அவங்களெல்லாம் ஸ்பெஷலாக படிக்கிறதுக்கு ரிஷிகேஷெல்லாம் அனுப்பி படிக்க வச்சு அவங்க பெரிய புத்தகங்களெல்லாம் எழுதினாங்க. இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு இடத்துல நம்ம ஃபிட் ஆகும், அந்த இடத்துல நாம் ஃபிட்டாகி வளர்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு முறை இருக்கணும். வேதம் என்ன பண்ணுது, இத்தனை விதமான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட காட்டும். இதில் எது உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்து நீ போ. இப்போ நமக்கு பள்ளிக்கூடம் பாடம் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்லாம் பழைய கல்வி திட்டத்தில், இன்னைக்கு கல்வி திட்டம் மாறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், மாற்றிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பழைய கல்வி திட்டத்தில் எப்படின்னா உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ தமிழ் படித்தாகணும், உங்களுக்கு வருமோ வராதோ கணக்கு படித்தாகணும், மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் வேறு என்ன விட்டுப்பட்டு போச்சு, ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி, இது அத்தனையும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி படித்தாங்க. அதுக்கு பிறகு 12 வரும்போது வேணும்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது பழைய காலத்து முறை, நாங்கள் படித்தது. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் அப்படி இல்லையா, நீங்கள் தமிழ் படிக்க வரலையா வேண்டாம்னு தோணுதா விட்டுருங்க, திருப்பி உங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வந்த பிறகு தமிழ் படித்தா போகிறதோட படிச்சுக்குங்க அப்படின்னு புதிய கல்வி திட்டம் வருது அப்படின்னு கேள்வி. எப்படியானாலும் நாம் ஒரு திறமசாலியாக இருக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு பல துறையில் அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், அப்போந்தான் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து பாடலில் ஆர்வம், பாடல் எழுதுறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சௌகரியமாக இருக்கிறாங்க, பாடல் எழுதுறதுல ஆர்வம், நீங்கள் ஒரு கவிஞன் அப்படின்னு உங்களை நினச்சிக்கிறீங்க, கவிதையெல்லாம் எழுதுறீங்க,
ஆனால் உங்களுக்கு தமிழ் தெரியாது. இன்னைக்குள்ள கவிஞர்களை வச்சு நான் மரசு வச்சு இல்லை, தமிழ் இலக்கணமும் தெரியாது, செய்யுள்னா என்னன்னு தெரியாது, எது ஆசிரியப்பா எது வெண்பா எது வஞ்சிப்பா எது கழிப்பா தெரியாது, சீர் தெரியாது, இது ஒன்றும் தெரியாது. நான் கவிஞன் ஆகணும்னு நினைச்சா எப்படி முடியும்? அந்த காலத்தில் கவிஞன்னா ஒரு வார்த்தையை சொல்லி இதில் வெண்பா எழுதுனா எழுதுவான். பாரதியார்கிட்ட அவருக்கு கூட இருந்த ஒரு பொடி பையன் சொன்னாரா, பாரதி சின்ன பயல் அப்படி ஒரு பாட்டு எழுது அப்படின்னு. அதனால பாரதி ஓ எழுதிடலாம் அப்படின்னு எழுதினார். வரிசையாக மூணு வரி எழுதிட்டு கடைசி வரல, சின்னச்சாமி நாதனை பார், அவர் சொன்ன பையனுக்கு பேர் சின்னச்சாமி நாதன், சின்னச்சாமி நாதனை பார் அதி சின்ன பயல் அப்படின்னு முடிச்சிட்டார். இதுக்கு வந்து மொழி அறிவு எவ்வளவு வேணும்? அந்த ஒரு மொழியில 100,000 வார்த்தை இருக்குன்னா 100,000 வார்த்தையும் உங்க மனசுல இருக்கணும். நீங்க நினைச்ச நேரத்தில் நினைத்த வார்த்தையை வெளியே கொண்டு வர முடியணும், அதை ஒரு கோர்வையில் அமைக்க தெரியணும். அப்படி அமைக்கும் போது இலக்கண பிழையோ அல்லது செய்யுள் பிழையோ இதெல்லாம் வரக்கூடாது. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மொழி அறிவு இருந்தால்தான் நீங்க கவிதை எழுத முடியும். மொழி அறிவில்லாத முட்டாப்பயல்கள் எல்லாம் இன்னைக்கு கவிதை எழுதலாம், கேட்டால் புது கவிதைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்து கவிஞர்கள் அப்படி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மொழி அறிவு மட்டும் போதுமா கவிதை எழுதலாமா? முடியாது. கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் எழுதினார், அதில் தயிர் கடைஞ்சாங்க இல்லை, கடல் அலையில் துளி தெரிச்சுது அப்படின்னு அவருக்கு எழுதணும். அப்போ அவர் துமி தெரிச்சுதுங்கிற மாதிரி எழுதிட்டார். ஒரு ஆள் திறமசாலியாக இருந்தால் அவர் மட்டம் தட்டதுக்கு நாலு பேர் இருப்பாங்கல்ல, அதாவது குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் இருப்பாருங்கள. அதனால் கம்பராமாயணத்தில் மற்ற புலவர்கள்லாம் துளியும் தானே உண்டு, துமின்னு எங்கே இருக்கு? நிரூபிக்கலைன்னா நாங்கள் இந்த பாட்டை அரங்கேற விடமாட்டோம். இந்த காலத்து மாதிரியெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இந்த காலத்தில் உங்களுக்கு எழுத தெரியும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன வேணாலும் எழுதலாம், சென்சாரே கிடையாது. சினிமாவிலையும் அப்படித்தான், புத்தகம் எழுதுறதுலையும் அப்படித்தான், பத்திரிகைகள்லையும் அப்படித்தான், நம்ம ஊரில் சென்சார் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இல்லை, தமிழ் சங்கம் அப்படின்ட்டு ஒரு சென்சார் இருந்தது. திருக்குறளாக இருந்தாலும் கம்பராமாயணம் இருந்தாலும் அந்த சென்சார் போர்டு குள்ளாடி வந்து தான் வெளியே வரணும். அந்த சென்சார் போர்டு ஒத்துக்கிடலைன்னா ஒரு போய் படிக்க மாட்டான். அப்போது இவர் சரஸ்வதியிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இவர் தெரு வழியாக போகும்போது ஒரு வீட்டில் ஒரு பாட்டி தயிர் கடைகிறாங்க. அந்த பாட்டி சுற்றி குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது கொஞ்சம் நிற்கிக்கிடலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த பாட்டி சொல்லாங்க, ஏய் தள்ளிருங்க துமி தரிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதனால் கம்பர் ராஜாவையும் மற்ற புலவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த சம்பவத்தை காட்டி கொடுத்தேன். காட்டி கொடுத்த உடனே சரி தொலையுது அப்படின்னு விட்டுட்டாங்க. உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குது, மக்கள் மத்தியில் என்ன பேசப்படுது, மக்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, பண்பாடு எப்படி இருக்குது, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் நீங்கள் ஒரு கவிதை எழுத முடியும். பொதுவாக கவிதைங்கிறது காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அப்படி ஒரு வாக்கியம் உண்டு, யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இது அதனால் ஒரு இலக்கியத்தை எடுத்து பார்த்தா அந்த காலத்து ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி சொல்கிறவங்க, கண்டுபிடிக்கிறவங்க, ஆராய்ச்சி கட்டுரையில் எழுதுறவங்க நிறைய இருக்காங்க. அப்போது ஒரு ஷேக்ஸ்பியர் காலம் எப்படி இருந்தது, ஒரு ஷெல்லி காலம் எப்படி இருந்தது, ஒரு பாரதியார் காலம் எப்படி இருந்தது, ஒரு வாலி கண்ணதாசன் காலம் எப்படி இருந்து இப்படின்னு எல்லாம் வேற ஒரு பேர் வரும் மனசுல வந்தது. அந்த நாரோ பேர் சொல்லுவாரன்னு சொல்லல, கண்ணதாசன் பேர் காலம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு அவர் எழுதுற கவிதையில இருந்து நாம அரைஞ்சுக்கிட முடியும். அப்ப கவிதைகளுக்குள்ள இலக்கியங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் கலாச்சாரம் பத்தி கிடைக்கும். நான் போன வகுப்புல சொன்னேன், மகாபாரதத்துல சரஸ்வதி நதியை பத்தி குறிப்பு வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னேன். சில சமயங்களில் நமக்கு கடவுள் அனுகிரகம் தொடர்ந்து நிற்கும் போது நம்ம சில விஷயங்களை தேடிட்டே இருப்போம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி அது நமக்கு கிடைக்கும். போன தடவை நமக்கு கிளாஸ் முடிச்சு போனோம், போனபோது என்கிட்ட ஒருத்தர் ஒரு சந்தேகத்தை கேட்டார், துரியோதனனை தொடையில் அடித்து கொண்டது சம்பந்தமான ஒரு சந்தேகம். அப்போ நான் அந்த சந்தேகத்துக்கு விட தேடுறதுக்காக வேண்டி மகாபாரதத்தை புரட்ட ஆரம்பித்தேன். புரட்டினா பீஷ்ம பருவத்தில் விட இல்லை, சல்ய பருவத்தில் விட இல்லை,
உத்தியோக பருவத்தில் விட இல்லை. இப்படி இருக்கும்போது சல்லிய பருவத்தில் இவனை அடித்து தொடையில் அடித்து கொல்லணும் அந்த கட்டமும் வந்தாச்சு. வந்தால் வியாசர் என்ன பண்ணார், துரியோதனனையும் பீமனையும் கதை எடுத்து யுத்தம் பண்ண விட்டுக்கிட்டு அவர் நேராக பலராமன் முன்னாடி போயிட்டார். ஏன்னா பலராம அங்கே வந்து சேர்ந்தாரா, அவர் எங்கேருந்து வந்தாரோ தீர்த்தயாத்திரை போயிட்டு வந்தாரா, அவருக்கு தீர்த்தயாத்திரை எங்கெல்லாம் போனார், எந்தெந்த தீர்த்தத்துக்கெல்லாம் போனார், அங்கே என்னென்ன புராண கதைகள், அதுக்கு பின்னாடி உள்ள தத்துவம் என்ன, அதுக்கு பின்னாடி உள்ள புராண கதைகள் என்ன, இந்த மாதிரி விவரம் முழுக்க சொல்கிறார். அதில் பார்த்தா பரசுராமர் போனது சரஸ்வதி நதி அரபிக்கடலில் சேரக்கூடிய பிரபாஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து, இந்த பிரபாஸுங்கிறது இன்றைக்கும் ஃபேமஸு, அங்கே தான் கிருஷ்ணன் தன்னுடைய உடலை கடைசியில் ஊத்த இடம், பிரபாஸ் பட்டன் அப்படிங்கிற மாதிரி பேர் நினைக்கிறேன். அந்த முகத்துவார இடத்துல இருந்து அந்த கரையில் இருக்கிற ஒவ்வொரு தீர்த்தமாக போய், அதில் வழியில் சுக்கரர் அவருடைய நீதியை சொன்ன இடம் இருக்குது, ஸ்கந்தன் அவருடைய சேனையை திரட்டின இடம் இருக்குது, அப்படியே ஒவ்வொரு தீர்த்தஸ்தலமாக போய் அதனுடைய தொடக்கம் வரைக்கும், சரஸ்வதி தொடங்கின இடம் வரைக்கும் போகிறார். இப்போ சரஸ்வதி நதியை பற்றியே பல அத்தியாயங்கள் இதில் இருக்குது மகாபாரதத்தில். அதில் ஒரு இடத்துல சொல்கிறார், ரெண்டாவது இடம் ஒரு கிணறு, அந்த கிணறை பற்றி சொல்லும்போது உதப்பானம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க, அல்லது இன்னொரு முனிவர் பெயராலே அழைக்கப்படும். அங்கே வந்து தாவரங்களுடைய பசுமையை பார்க்கும்போது, அந்த இடத்தினுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது சரஸ்வதி இங்கே பூமிக்கடியில் மறந்திருக்கணும்னு நம்ம யூகிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையும் மகாபாரதத்தில் வரும். இப்போ சரஸ்வதி நதியை பற்றி இவ்வளவு அதிகமான தகவல்கள் மகாபாரதத்தில் இருக்குங்கிறது எதேச்சியாக அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன், நாம மகாபாரதத்தில் சரஸ்வதியை பற்றி நிறைய விஷயங்கள் வருது, சரஸ்வதி எவ்வளவு கரையில் என்னென்ன தீர்த்தங்கள் இருந்தது, நகரங்கள் இருந்தது, சரஸ்வதிங்கிறது கல்விக்கு பெயர் போன ஒரு இடமா இருந்தது, அந்த சரஸ்வதி நதியினுடைய நதிகள் கிளை நதிகள் ஒன்று திசை மாறி சிந்துவோட போக, ஒன்று திசை மாறி கங்கையோட போக, அதுக்கு பிறகு சரஸ்வதி வத்தி போச்சுங்கிற தகவல் போன ஒரு பிளேஸ் ஒன்று. இப்போ மகாபாரதத்தில் இருந்து நமக்கு இந்த தகவல்கள் கிடைக்குது, இலக்கியத்தில் இருந்து அந்த காலத்து சூழ்நிலைகள் நமக்கு தெரியுது. அப்போ ஒரு கவிஞன் தன்னுடைய சுற்றுப்புற சூழலை எவ்வளவு கவனிக்கிறான் அப்படிங்கிறதும் முக்கியம். அப்போ எனக்கு வந்து கவிதை எழுத தெரியுங்கிறக்க நம்ம கவிதை எழுத கவிஞனாக முடியாது. நாம் ஒரு திறமசாலி ஆகணும்னா நமக்கு இந்த மாதிரி கூடுதலாக விஷயம் தெரியணும். சுஜாதான் ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் வந்து அந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் தான் அவருடைய கதைகள் எல்லாம் டைப் பண்ணுவார். கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தின அநேகமாக முதல் எழுத்தாளர் அவராக இருக்கலாம். அவருடைய புத்தகங்களில் கம்ப்யூட்டரை பற்றியும் நிறைய எழுதுவார். இது வந்து நான் சொல்கிறது 1990களாக இருக்கும், அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு கணினி வரல, அல்லது கணினிங்கிற பேர் அப்போ தான் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அந்த சமயத்தில் அவர் அதை பற்றி நிறைய எழுதுவார். அப்போ நமக்கு அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், இந்தியாவுக்குள்ளே கணினி நுழையுது அதனால் அவர் அதை பற்றி எழுதுகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கால சுஜாதா அப்படிங்கிற ஆளுக்கு எழுத மட்டும் தெரியல, கம்ப்யூட்டரை பற்றியும் தெரிஞ்சிருந்தது. அதனால் அவர் தன்னுடைய எழுத்துக்கும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தினார், எழுத்துலேயும் கம்ப்யூட்டரை பயன்படுத்தினார். அப்போ இந்த மாதிரி நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய விஷயங்கள் தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய திறமை அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது இலக்கியம் மட்டும் அல்லது பொறியியல் மட்டும் சிவில் கட்டடக்கலை மட்டும் அந்த மாதிரி பிரிச்சு இல்லை. நீங்கள் இப்போ காலையில் உறக்க எழும்புறீங்க, உறக்க எழும்பி குளிக்கணும், பைப்பில் தண்ணி வரல, அப்போ உங்களுக்கு பிளம்பிங் தெரியணும், தெரிஞ்சால் தான் தண்ணி வரும். அடுத்தது பல்லு தைக்கணும், பல்லு தைக்கும்போது ஃப்ளோரைடு இருக்கா இல்லையா, ஃப்ளோரைடு இருந்தால் என்ன பிரச்சனை, இல்லாத என்ன பிரச்சனை, உங்களுக்கு சயின்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியணும். சமையல் பண்ணுறீங்க, எந்தெந்த காய்கறியில் என்னென்ன சத்து, நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக மாறினா தான் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு கரெக்டாக சமைச்சு போட முடியும். அப்போது ஒரு துறையில் மட்டும் உள்ள அறிவு அப்படிங்கிறது நமக்கு பத்தாது.
எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நிறைய துறைகள்ல அறிவு இருக்குதோ அது அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் பிரயோஜனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, கீதா கிளாஸ் ஸ்டூடெண்டுடைய ஒரு அம்மா, அந்த அம்மா தினமும் அவங்க குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு கீரை சமைச்சு கொடுப்பாங்க. பொதுவாக கீரை சமைச்சு சமைக்கிறதுன்னு நினைச்சாலே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும், இதை போட்டியை வாங்கிக்கிட்டு. ஆனா அந்த அம்மா அந்த கஷ்டத்தை பார்க்காம தினமும் ஒரு கீரை அவங்க குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கும் கீரை தானா, இத்தனையும் அவங்க ஒரே கீரை வைக்கிறது இல்லை. ஒரு நாள் தண்டங்கீரையாக இருந்தால் ஒரு நாள் அரைக்கீரை, ஒரு நாள் பசுலிக்கீரை, ஒரு நாள் பொன்னாங்கண்ணின்னு மாற்றி மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு தராங்களே, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தான வச்சுக்கா தராங்க. இந்த விவரம் கிடையாது, டீனேஜில் விவரம் இருக்குமே இருக்காது இருக்காது, ஆனால் அந்த விவரம் கிடையாது. அம்மாவை அப்ரிஷியேட் பண்ண தெரியாது, அவங்க இப்படி இது பண்ணுவாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு நம்ம குழந்தைகள் வளரக்கூடிய பருவம், இந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னென்ன சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ராவா சிரமம் எடுத்து அவங்க காலையில் சமைச்சு முடிச்சு கொடுத்துக்கிட்டு பிள்ளைகளையும் பள்ளியோடத்துக்கு அனுப்பிட்டு அவங்க அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஆசாரிபுலத்திலிருந்து தேவிகுமாரி காலேஜுக்கு வரணும். அவங்க அந்த சிரமம் பார்க்காம குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி அந்த அம்மாவால் அது பண்ண முடிஞ்சது? கீரை சத்துன்னு தெரிஞ்சாதான் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம காலேஜுக்கு 8 மணிக்கு போறதுக்கு 8 மணி தான் உறக்கமே எழுப்புவோம், ஆனால் நம்மளை கிளப்பி விடுறதுக்கு அம்மா 4 மணிக்கு உறக்க எழுப்பணும். இந்த நன்றி நம்மகிட்ட எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ குசுருக்கமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி சொன்ன சொல்லிட்டு இருக்க மணிக்கூர் கடையில் சொல்லிட்டு போல, பல துறையில அறிவு ஒருத்தருக்கு இருக்கிறது இல்லை, பல துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் கிடையாது. தமிழ் வாணன் ஒரு ஆசாமி இருந்தார், ஜாக் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன், அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் அவருக்கு கொடுப்பாங்க. அவர் வந்து எல்லா துறையை பத்தியும் எழுதுவார். அவருக்கு மகாபுரம் லேனா தமிழ் வாணன் கல்கண்டுன்னு ஒரு பத்திரிகை உண்டு, போன இடம் சொன்னேன் அந்த புக்கு தான், அதாவது தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, இன்னைக்கு நம்ம அது இல்ல, பழைய காலத்துல இருந்தது. இப்படி சொல்லி தரது இன்னைக்குள்ள பழக்கம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய பழக்கம் என்ன அப்படின்னா, ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா இப்படி சொல்லி கொடுக்கறது தான் பாரம்பரிய பழக்கம். இதை வச்சு ஏதோ சினிமா பாட்டு கூட இருக்கு, நீங்க தேடி கண்டுபிடிச்சுங்க. இப்போ இந்த இதுல லேனா அப்படின்னா லே குறில், அவங்க அப்பா பேரு லக்ஷ்மணன் அல்ல தாத்தா பேர் லக்ஷ்மணன் இருந்திருக்கும், அதனால லே தமிழ் வாணன் அல்ல அவருக்கு பேரே லக்ஷ்மணன் இருந்திருக்கலாம், அதனால லே தமிழ்வாணங்கிறத லேனா தமிழ்வாணன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எது சொல்ல வந்தேன், இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை என்னன்னா, உலகம் முழுக்க உள்ள நிறைய புத்தகங்களை படிக்கிறது, எல்லா புத்தகங்கள்ல இருந்தும் செய்திகளை சின்ன சின்ன துணுக்குகளாக கொடுக்கறது. இந்த கற்கண்டு அப்படிங்கிற புத்தகம், கல்கண்டு அப்படின்னு எழுதுவாங்க, நிறைய துணுக்குகள் உங்களுக்கு கிடைக்கும், உலகம் முழுக்க இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஜிகே எல்லாம் வளர்த்தோம்னா அந்த புக்கு படித்தா வளரும். அது மாதிரி ஜாக் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னுனா எல்லாம் தெரியும், ஒன்றும் உருப்படியாக தெரியாது அப்படின்னு அர்த்தம். நான் அந்த இடத்துல சொல்ல வரல, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும், அந்த துறையில் நீங்கள் மாஸ்டராக இருங்க, மற்ற எல்லா துறையும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்துக்கோங்க, ரஜினிகாந்த் எல்லாம் சொல்லலைன்னா தப்பா நிறுத்தக்கூடாது, பிரபலன்னு அவரே லிஸ்ட்டு சேர்த்தக்கூடாது. ஒரு பாடகராக இருக்கலாம், ஒரு ஓவியராக இருக்கலாம், நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், அந்த ஆள் ஒரு டாக்டராக இருக்கலாம், பாடகராகவும் இருப்பார், ஒரு பொறியியல் வல்லுநராக இருப்பார், ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருப்பார். உதாரணத்துக்கு மாதவன் ஒரு நடிகர் இருக்காராம், அவர் வந்து இன்ஜினியரிங் எல்லாம் முடித்தவர் ஆனால் ஒரு நடிகராகவும் இருக்கார். இதை மாதிரி இதில் இன்னொரு சின்ன தகவல், நவீன தலைமுறைக்கு பயன்படலாம், நவீன தலைமுறை ஒரு தப்பு பண்ணுது அதனால அது பிரயோஜனப்படும் நினைக்கிறேன். அதாவது நமக்கு ஒரு பேஷன் இருக்கும், அப்படி சொன்னா புரிஞ்சிடும் நினச்சி சொன்னேன், ஒரு புரியலன்னு திருப்பி தமிழே சொல்ல, நமக்கு ஒரு இயல்பான ஈடுபாடு இருக்கும், படம் வரைகிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நமக்கு ஒரு இயல்பான ஒரு ஈடுபாடு இருக்கும். அதுக்காக வேண்டி கிரிக்கெட் ஆடுறது உட்பட எதுனால, அதுக்காக வேண்டி நான் முழுக்க முழுக்க அதுலேயே போவேன்னு போனால் உங்கள் வாழ்க்கை நாசம் ஆகும்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பாடம் படிக்கணும், பட்டம் வாங்கவும் முயற்சி பண்ணணும். ஒரு பக்கம் அந்த இதை பண்ணிக்கிட்டு சைடு பிஸ்னஸ் மாதிரி கிரிக்கெட் ஆடுறீங்க, கிரிக்கெட் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடுங்க, எதையும் செய்யுங்க. ஏன்னா இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை உங்களுடைய படிப்பு கொடுக்கும், உங்களுக்கு மனசுக்கு தேவையான சந்தோஷத்தை உங்களுடைய பேஷன், அதாவது கலைகள், நீங்கள் கலை விளையாட்டோ அல்லது பாட்டோ ஓவியமோ அது கொடுக்கும். இப்படி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும், புத்திசாலித்தனமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா. சரி, இப்படி நமக்கு பல துறையில் ஒரு அறிவு இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பிரயோஜனப்படும். இப்போ வந்தோம், ஒரு சில வகுப்புக்கு முன்னாடி ஒரு திருமந்திர வகுப்பு நடந்தது, அன்னைக்கு மைக்கு வேலை செய்யலை, எல்லாரும் வந்து முயற்சி பண்ணோம், மைக்கு வேலை செய்யலை, மைக்கு சரி பண்ண முடியலை. இப்போ இன்னைக்கு நம்ம வந்தோம், மைக் எடுத்து வச்சாச்சு, மாட்டியாச்சு, நமக்கு யாரும் வச்சு தரல, நம்மளையும் பண்ண முடிஞ்சது. இப்படி நமக்கு பல விஷயம் தெரிஞ்சதுன்னா அது வந்து நமக்கு கை கொடுக்கும். அதனால வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு சில அடிப்படையான தேவைகளை கொடுக்குது, ஒரு அஸ்திவாரத்தை போடுது. இதுதான் வேதத்தினுடைய வேலை. இந்த அடிப்படை அறிவை வேதம் கொடுக்கும்போது வேதம் வேற பல விஷயங்களையும் சேர்த்தே கொடுக்குது. வேதம்ங்கிறது ஒரு பேக்கேஜ். வேதம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நாலு வேதம் பொதுவாக நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். அது ஏன் நாலு வேதம் ஆச்சு அப்படிங்கிற கதை உங்களுக்கு சொன்னனா இல்லையா, ஞாபகம் இல்லை, நான் பல இடங்களில் பேசுகிறதுனால எங்கேயாவது ஏதாச்சும் சொல்லுவேன். வியாசர் தான் இதை நாலு வேதம் ஆக்கினது, வியாசர் நாலு வேதமாக தொகுத்தார். அது பற்றி நான் சொல்லலைனா அது ஒன்று சொல்கிறதுக்கு பெண்டிங்கான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வேதத்தை படித்து புரிகிறதுக்கு உங்களுக்கு சில தகுதிகள் வேணும், ப்ரிப்பரேஷன் வேணும். இப்போ மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் படிக்கணும்னா உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியணும், மாடர்ன் லாங்குவேஜில் சொன்னால் டைம் டேபிள்ஸ் தெரியணும், ஒரு ஒன்று ஒன்று இருபது ரெண்டு தெரியணும். இப்போ ஹையர் மேக்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு லாகிருதம் டேபிள் தெரியணும். அப்போ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் படிப்புகள் சொல்லலாம், கூடுதல் படிப்புகள் சொல்லலாம், அல்லது அத்தியாவசிய படிப்புகள் சொல்லலாம், துணை பாடல்கள் சொல்லலாம். இப்படி வேதத்துக்கு துணை செய்யக்கூடிய பகுதி இருக்கு, அதுக்கு வேத அங்கம்னு பேர். அப்ப வேதம் படிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள வேத அங்கம் படிக்கிறதும் அடக்கம். வேத அங்கம்னா என்னெல்லாம், சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னா ஆறு. இதுல சிக்ஷா அப்படின்னா ஒலி இலக்கணம்னு சொல்லலாம், ஃபோனடிக்ஸ்னு சொல்லலாம். ஆ எப்படி உச்சரிக்கணும், நமக்கு ஆ உச்சரிக்கிறதுக்கு எல்லாரும் வாயை திறக்கணும், சத்தம் போடணும். ஆனா நீங்க என்ன எழுத்து சொல்லணும்னா மா சொல்லணும், வாயை திறக்கணும், சத்தம் போடணும், ஆனா எனக்கு காதுல மா கேட்கணும். ட்ரை பண்ணுங்க பாப்போம், நீ என்னதான் தலையிட இருந்தாலும் மா வராது, வாயை திறந்தா ஆதான் வரும். நம்முடைய முன்னோர்கள் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால ஆ அங்காத்தல் அப்படின்னு தொல்காப்பியர் எழுதி வச்சிருக்காரு, வாயை புலந்தா வர்றது ஆதான், அதுவும் தொண்டையில இருந்து வரும் அப்படின்ட்டு தொல்காப்பியர் எழுதி வச்சிருக்கிற பாணினி அவருடைய இலக்கணத்தில் எழுதி வச்சிருக்காரு, அகுஹ விசர்ஜனீயாக கண்டியாக ஆ கா வர்க்கம் விசர்க்கம் இதெல்லாம் தொண்டையிலிருந்து பிறக்கும் அப்படின்னு பாணினி எழுதி வச்சிருக்காரு. தமிழ்லேயும் இது இருக்கு, தொல்காப்பியத்துலையும் இருக்கு. அப்போ ஒரு எழுத்து எந்த இடத்துல பிறக்கும், அந்த எழுத்தை உச்சரிக்கும் போது என்னென்ன உறுப்புகள், உதடா, பல்லா, அன்னமா, நாக்கா, இதில் எது சம்பந்தப்படும், எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும், இப்படியெல்லாம் ஒரு எழுத்துல இருக்கு. இது ஒரு பெரிய சயின்ஸ் மாதிரி நம்முடைய முன்னோர்கள் படித்து வச்சு
அதை இலக்கண புத்தகமாக எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு சொல் இலக்கணம்னு பேர், தொல்காப்பியர் அதுக்குன்னு ஒரு சாப்டர் வச்சுருக்கிறார், சிக்ஷா அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்தில் பேர். நீங்கள் பாருங்கள், ஏன் முதல்ல ஆ வைக்கணும், அடுத்தது இ உ, இந்த வரிசை ஏன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபோனெட்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் அது புரியும். இதே மாதிரி கா சா டா தா பா ஏன் இந்த வரிசையில் வச்சாங்க, ஏன் பா ஒரு இடத்துல முதல்ல கா ரெண்டாவது தா நாலாவது மாற்றி மாற்றியே வச்சுருந்தா என்ன, அது உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு ஃபோனெட்டிக்ஸ் தெரியணும். இப்படி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. இதுக்கு சிக்ஷா அப்படின்னு பேர், ஒலி இலக்கணம்னு பேர். கொஞ்சம் முன்னாடியே நம்ம நடத்தியிருக்க வேண்டிய வகுப்பு உற்சாகத்தில் தாண்டி வந்துட்டோம். இப்போதைக்கு ப்ரேயர். ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் விழ்விமல்க மேன்மை கொள் சைவ நீக்கி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தன வானவராணினம் வீழ கண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே ஹரிஹி ஓம் தத்சத் சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.